வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 6. பரணைக்கிழவரை நோக்கி ராமோபாத்தியாயர் மீண்டும் கைகூப்பினார். அவரை நோக்கி மீண்டும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பரணைக்கிழவரின் வீட்டிலிருந்து கம்பு பிடித்து கீழிறங்கினார். பரணைக்கிழவர் கம்பை மேலே தூக்கி கொண்டார். உள்ளுக்குள் கிழவர் மெதுவாக நகர்வது ராமோபாத்தியாயருக்கு கேட்டது. ராமோபாத்தியாயர் திரும்பி கடிகை கோட்டைக்குள் நுழைந்தார். கோட்டைக்குள் பகல் சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது. அங்கே இளைஞர்கள் முதியவர்களை நோக்கி பல கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருந்தார்கள். நெய்யும் பருப்புமாய் சோழ தேசத்தில் ஊற்றி சாப்பிடுவார்களாமே, காய்கறி கூட்டி செய்து நடுவில் ஊற்றி கொள்வார்களாமே, நாம் ஏன் அப்படி சாப்பிடக்கூடாது? ஒரு இளைஞன் கேட்டான். அவன் எதிரே மிகப்பெரிய களையம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் கையில் சரட்டை இருந்தது. அந்த களையத்தில் சாதத்தை மசிய பிசைந்து ஊற்றி வைத்திருந்தார்கள். அருகே வாழைக்காய் கறியும் பருப்புகளிட்ட கத்திரிக்காயும் பருப்பு துவையலும் பரிமாறப்பட்டிருந்தன. எல்லா இளைஞர்களும் உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தார்கள். சற்று தள்ளி பெண்களுக்கென்று ஒரு பந்தி நடந்து கொண்டிருந்தது. இளம் பெண்கள் மிக ஆவலாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இல்லையப்பா, நாம் அப்படி சாப்பிடக்கூடாது, இவ்வாறு ஒருவர் கூறினார். காரணம் தெரிந்து கொள்ளலாமா? இன்னொரு இளைஞன் கேட்டான். அரிசி என்பது ஒரு தானியம், ஒரு விதை. விதையை உலகத்தில் எந்த உயிரினங்களும் தேடிப்போய் சாப்பிடுவதில்லை. அவைகள் தலைகளை தண்டுகளை மட்டுமே உண்ணுகின்றன. விதைகளை மட்டுமே உண்பது என்பது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல. அரிசியை சமைத்து சாதமாக்கி அந்த சாதத்தை உருட்டி கூட்டிலே தோய்த்து சாப்பிட்டால், நெய்யும் பருப்பும் விட்டு சாப்பிட்டால் தொப்பை போடும் ஐயா. சாதம் ஜீரணமாவது கடினம். வயிற்றுக்கு ஜீரணம் செய்ய அதிக வேலை கொடுக்கக்கூடாது. உடலுக்கு அதிகம் வேலை கொடுக்கிற போதுதான் அதிக வாயுக்கள் உற்பத்தியாகின்றன. வாயுக்கள் அதிகமானால் தொப்பை வெறுத்திருக்கும், நடைதல்லாடும், முழங்கால் வலி இருக்கும், கழுத்து புஜங்கள் போன்றவைகளில் குடைச்சல் வலி ஏற்படும். ஆகவே தானியத்தை கஞ்சியாக மாற்றி சாப்பிடுவது நல்லது. எளிதில் ஜீரணமாகும், குடலுக்கும் வேலை அதிகமில்லை. கனிகளும் வேக வைத்த காய்களும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். தானியத்தை மாவாக்கி சாப்பிடுவது அல்லது தானியத்தை வேக வைத்து சாப்பிடுவது, தானியத்தை வறுத்து சாப்பிடுவது என்பது நல்லதே அல்ல. குழந்தைகளும் வாலிபர்களும் இளம் பெண்களும் சாப்பிட்டு முடித்து விட்டதும் முதிய பெண்களும் கிழவர்களும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். ஐயா, சோழ தேசத்தில் வேறு மாதிரியாமே, பெரியவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இளம் பையன்கள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டுமாமே. எல்லோரும் அவனையே திரும்பி பார்த்தார்கள். பானுகோபர் இதற்கு என்ன சமாதானம் சொல்வார் என்பது போல பானுகோபரையும் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். பானுகோபர் பேசினார். இது முறைகேடான விஷயம். பெரியவர்கள் பசி பொறுத்து கொள்ள முடியும், குழந்தைகள் பொறுத்து கொள்ளுமா? நாம் உட்கார்ந்து சாப்பிட நாம் சாப்பிடுவதை வாலிபர்களும் குழந்தைகளும் பார்க்க நேரிட்டால், கைகொட்டி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் பசி உச்சகட்டம் அடையாதா? அவர்கள் இலையில் உட்காரும் போது பசி முற்றி போய்விடுமே, அது மகா பாவம். அதுவும் தவிர பசித்தவர்கள் பார்க்க பெரியவர்கள் உண்ணுவது என்பது அவர்கள் பெரியவர்களே இல்லை என்பதை காட்டுகிறது. ஆவலாக, அழகாக, அமைதியாக நமது குழந்தைகள் சாப்பிடுவதை நாம் வேடிக்கை பார்க்கிற போது நமது பாதி வயிறு நிரம்பி விடுகிறது. நமது மக்கள் நன்றாக சாப்பிடுகிறார்கள் என்கிற சந்தோஷம், நிறைவு நமக்கு வருகிறது. அந்த நிறைவோடு உண்ணுகிற போது மிக குறைவாகவே உண்ணத் தோன்றுகிறது. வயதாளிகள் குறைவாக உண்ணுவதுதான் பலம், இளைஞர்கள் அதிகம் உண்ணுவதுதான் பலம். சோழ தேசத்தில் சுயநலமிகள் அதிகம். பாண்டிய தேசத்தில் எப்படி சோறிடுகிறார்கள் ஐயா? சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவன் உறக்க கேட்டான். பாண்டிய தேசத்தில் ஜாதி பிரிவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு பிடிப்பு அதிகம். ஒருவர் வாக்க ஒருவர் உண்ணுவது என்பது பாண்டிய தேசத்தில் இல்லை. பாண்டிய தேசத்தின் கோளாறே அவர்கள் உஷ்ணமானவர்கள், சிறிய விஷயத்தையும் பெரியதாக சண்டை போடுகிறவர்கள். அவர்கள் மனிதாபிமானத்தின் மீது எந்தவித சந்தேகமும் இல்லை. யாருக்கும் எந்த சந்தேகமும் அதில் கிடையவே கிடையாது. ஐயா, மறுபடியும் நான் கேட்கிறேன், சோழ தேசம் செழிப்பான பூமி அல்லவா? ஆம், பாண்டிய தேசத்திலும் செழிப்புக்கு குறைவில்லை. எல்லா இடங்களிலும் செழிப்பாக எந்த தேசமும் இருக்காதப்பா. சோழ தேசத்திலும் கூட கொள்ளிடம் தாண்டி 8000 பிரம்மதேசம் போன்றவைகள் ஒரே ஒரு போகம் மட்டுமே விளைவிக்கக்கூடியவை. சோழ தேசத்தின் வளமான பகுதி எது? காவிரி கரைதானே. ஆனால் காவிரி கரை கூட 2 போகம் தான் விளைவிக்கிறது. நடுவே பயிர் வகைகள் ஏதாவது போடுகிறார்கள். சில சமயம் வெள்ளம் பெருக்கெடுத்தால் மண்டல் மண் அடித்து காவிரி கரை ஓரம் பல நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்ற நிலமாக இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அங்கு அற்புதமாக 3 போகம் பயிரிடக்கூடிய விஷயம் உள்ளது. வீரநாராயணபுரம் ஏரிக்கு அருகே உள்ள உடையார்குடி. அப்படியா, எங்க இருக்கிறது அந்த இடம்? சிதம்பரத்திலிருந்து சிறிது தொலைவில் கொள்ளிடத்திலிருந்து பிரிந்த கால்வாய் ஒன்று வீரநாராயணபுரம் ஏரிக்கு வருகிறது. அதுவும் தவிர மலையால் நாராயணபுரம் ஏரி நன்றாக நிரம்புகிறது. வீரநாராயணபுரத்தை சுற்றி அத்தனை இடங்களும் வாழையும் நெல்லும் கரும்பும் பயிர் செய்யப்படுகிறது. காய்கறிகள் கீரை வகைகள் அமோகமாக பயிராகின்றன. உழவும் உழவு சார்ந்த தொழிலும் அங்கு மிகச்சிறப்பாக இருக்கின்றன. சிவஸ்தலமா? விஷ்ணுவும் இருக்கின்றார்.
அங்கெல்லாம் நாம் ஒரு முறை சுற்றுப்பயணம் போய் வந்தால் என்ன? ஸ்தலங்களை தரிசிப்பதற்கு என்று போனால் சோழ தேசத்தில் விடமாட்டார்களா? எந்த தேசத்திலும் எவரும் நம்மை தடுக்க மாட்டார்கள். சோழ தேசம் மட்டுமல்ல, கங்கை கரை வரை, ஏன் கைலாயம் வரை கூட நாம் எந்த தடங்களும் இன்றி போக முடியும். அப்படி கைலாயம் வரை போக வேண்டும் என்ற ஆவல் எங்கு எல்லோருக்கும் இருக்கிறது ஐயா. ஒருவன் எச்சில் கையுடன் உடனே எழுந்து கொள்ள இரண்டு மூன்று பேர் அதை ஆதரித்து எழுந்தார்கள். என்ன இது பழக்கம், உணவு உண்ணும் போது எழும்புவது? அமருங்கள், விட்டால் நீங்கள் அனைவரும் கடல் கடந்து போய்விடுவீர்கள் போலிருக்கிறதே. பானுகோபன் பொய்யான கோபத்தோடு சொல்ல மற்ற கிழவர்களும் கிழவிகளும் சிரித்தார்கள். ஒரு இளைஞன் கேட்டான், ஏன் நாம் கடல் கடந்து போகக்கூடாதா? அப்படி ஒரு விதி மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கின்றதா? அந்தனர்கள் கடல் கடந்து போனால் ஜாதியிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று ஒரு உத்தரவு இருக்கிறதா? ஆமாம் இளைஞர்களே, அந்தனர்கள் கடல் தாண்டி போகக்கூடாது. பாரத தேசத்தின் நாகரிகத்தை தவிர மற்றொரு நாகரிகம் என்று வரக்கூடாது. அப்படியா சொல்கிறீர்கள்? ஆனால் மற்றொரு நாகரிகம் நமக்குள் வரும் போல தெரிகிறதே. எப்படி சொல்கிறாய்? சேர தேசத்து கரைகளில் யவனர்கள் நடமாடுகிறார்களே, பெரிய நாவாய்களில் வந்து இறங்குகிறார்கள். யவனர் போலவே தலையில் வெள்ளை துணி போட்டு கருப்பு கயிறால் கட்டி சேர இளைஞர்கள் கூட உடையணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மொழியை நம்மூர் பரதவர்கள் பேசுகிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அவற்றை காணும் பொழுது. கடற்கரையில் மணல் பயிற்சி செய்ய போகும் போது அப்படி வேடமட்ட பரதவர்களை நான் பார்த்தேன். இதுவரை யவனர்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் யவனர்களும் வருவார்களாம். இங்கு குளிர்காலம் முடிந்ததும் அவர்கள் வருவார்களாம். பல மரங்களை நாடி வவ்வால்கள் வருவது இயற்கை. வறண்ட பாலைவன பிரதேசத்திலிருந்து அந்த யவனர்கள் பசுமையான நமது பரசுராம கஷேத்திரம் நோக்கி வருவது இயல்புதான். வியாபாரிகளை வரவேற்பது நல்லதுதான். ஆனால் வியாபாரிகள் எத்தனை நாள் வியாபாரிகளாக மட்டும் இருப்பார்கள் என்பதுதான் புரியவில்லை. அப்படி என்ன செய்வார்கள் பானுகோபரே? ஒரு கிழவர் கேட்டார். நாடு பிடிக்க வருவார்கள். பெரும் படையுடன் வந்து இறங்குவார்கள். அப்படியா? எப்போது? இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு. இப்போதுதானே வர துவங்கி இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல பரம்பரை பரம்பரையாய் தலைமுறை தலைமுறையாய் அரபிக்கடலில் பயணம் செய்து காற்று வாட்டமாக வீசுகிற போது மேலை சாளுக்கியத்திலும் கேரளத்திலும் ஏன் கன்னியாகுமரியிலும் சுற்றி போய் நாகப்பட்டினத்தில் இறங்குவார்கள். குதிரைகளுக்கு சோழ தேசத்தின் நல்ல வலை என்று அவர்களுக்கு தெரியும். எனவே சில நாவாய்கள் நிற்காமல் சுற்றி நாகப்பட்டினம் போகின்றன. ஐயா, ஏன் அந்தனர்கள் பரதகண்டம் தாண்டி போகக்கூடாது? போகலாம் போகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா? எப்படி போகலாம்? குளமே அழியுமெனில் குளத்திற்கான சடங்குகளை விட்டுவிடலாம் என்று ஒரு நியதி இருக்கிறது. உயிர் வாழ்வதற்காக, குளம் வாழ்வதற்காக கடல் தாண்டி போகலாம் என்ற உத்தரவு இருக்கிறது. அப்படியானால் நம்மை இந்த பரதகண்டம் ஆதரிக்கிற வரையில் நாம் இங்கு இருக்கலாம். இந்த பரதகண்டம் தாண்டி போக வேண்டியதில்லை, அப்படித்தானே? ஆமாம். வேறொரு கிழவர் கேட்டார், பரதகண்டம் அந்தனர்களை ஆதரிக்காமல் போகுமா என்ன? போகலாம். எப்போது? இன்னும் சில ஆயிரம் வருடங்கள் கழித்து.